நாட்டில் அரசியல்வாதிகளுடைய எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக சாமியார்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. இதன் காரணமாக நாட்டில் நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். போலி பாபா அப்படிங்கிற ஒரு நபர், அது எப்படிங்க, ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு நபர், உத்தரப்பிரதேசமே பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கார்ப்பரேட் சாமியாராக, சாமியார்கள்னாலே ஒரு காவி உடை சிவப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தனக்குன்னு ஒரு அடையாளமாக நெத்தியில் இந்த திருநீர் குங்குமம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் சாமியாரும் போனம்ப. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த போலி பாபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர், இவரை பற்றி ஏன் பேசுகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 150க்கும் மேற்பட்டோர் பலி, இவ்வளவு தான் செய்தி. ஆனால் இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் படித்து படித்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இந்த போலி பாபா பற்றிய விவரங்கள் இவ்வளவு பெருசாக மக்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. அவங்க எல்லாரும் அவரை தேடி வர்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குல்ல. ரஷ்ய அதிபர் புட்டினே ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சம் மேஜிக் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த விஷயத்தை படித்து பார்க்க பார்க்க ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வருது. சாதாரண ஒரு கான்ஸ்டபுளாக இருந்திருக்காருங்க இந்த போலி பாபா. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆன்மீகத்தில் எங்கே போனாலும் மாலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இந்த கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நான் தான் பொணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேட்டகரி தான் இந்த போலி பாபா. ஸோ அந்த இடத்துக்கு போய் நேரடியாக போகும்போது யாருக்கு அதிகமாக ஒரு இடத்தருக்கு மரியாதை கிடைக்குது, எல்லோரும் யார் காலில் உழுகிறாங்க அப்படின்னு கேட்டால் சாமியார்களுடைய காலில் தான் உழுகிறாங்க. அப்போ நம்ம ஏன் சாமியார் ஆகக்கூடாது அப்படின்னு இவர் யோசிக்கிறார். அப்போது கான்ஸ்டபுளாக இருக்கும்போது எல்லோரும் மேலே அதிகாரிகள் இருக்குது, எல்லாருமே வந்து இவரை போட்டு அடியடின்னு நடிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கே தெரியும் சார், எனக்கு இருக்கீங்க எப்படின்னா வந்து மேலதிகாரிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கீழ அதிகாரிகளை போட்டு வந்து வதக்க வதக்குன்னு போட்டு மிதிப்பாங்க. அது சைக்கோவே வாங்கிடுவாங்க நம்ம ஊர்லலாம். அந்த மாதிரிலாம் நிறையா பேர் நம்ம ஊரில் தெரியுறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கான்ஸ்டபுள் அப்படின்னா அவங்கள எப்படி நடத்துவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். அப்போது கான்ஸ்டபுளாக இருந்த அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, என்னென்னா நம்ம இந்த மாதிரி அடிமையாகவே இருக்குமே நம்ம எப்படி பெரிய ஆள் ஆகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி ஆன்மீகம் தான் இதுக்கு சரியான ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு சிவனை போய் கும்பிட்றாரு, பெருமாளை போய் கும்பிட்றாரு, அதுக்கு பிறகு விஷ்ணு தான் இங்கே பெரிய அளவில் கும்பிட்றாங்க. அப்போது இதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நான் தான்டா சாமியார் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் 2 படத்தில் நம்ம கமலஹாசன் சொல்கிற மாதிரி விஷ்ணுவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு ஒன்று இருக்கும், ஒரு கோயிலில் இருக்குது, அது மேலே ஒருத்தர் உட்காந்து அவர் மேலே பாலை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நான் அந்த கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான் வந்து வந்து சாமி இருக்குன்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பு, சாமி இல்லைன்னு சொல்கிறான் பாரு அவனை கூட நம்பு, ஆனால் நான் தான் சாமின்னு சொல்கிறான் பாரு அவனை மட்டும் நம்பாத போட்ட கேஸ் ஆகிடுவேன் அப்படின்பாரு. அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த போலி பாபா. இப்போ இந்த போலி பாபா அப்படிங்கிறவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறார். இப்போது உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது, அவர் ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்தியாவினுடைய படிக்காத மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் தன்னுடைய ஆசிரமத்தை கட்டுறார். அங்கே ஒரு கோயிலையும் கட்டிக்கிறாரு, அப்பப்போ போய் பேசவும் செய்கிறார். இப்போ என்னென்னா இந்த விபத்து நடந்ததில் உத்தரப்பிரதேசத்தில் இது எப்படி தெரியுமா நடந்துச்சு, இந்த மனுஷனுடைய காலடி மண் இருக்குது பாருங்கள், அதை எடுக்கிறேங்கிற பேரில் போய் எல்லோரும் காலில் போய் உழுக போயிருக்காங்க. உளுந்தது தான் பைபிள்ளைக்கு வசதியாக போச்சு. அவர் கீழே இருக்கக்கூடிய அடியாட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை காப்பாற்றி வண்டியில் ஏற்றி விட்டுட்டு கூட்டு போயிடுறாங்க. அவரோட காலடி மண் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, காரு தடத்தினுடைய அந்த மண் கிடச்சதுன்னா கூட நமக்கு பெரிய புண்ணியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள், முட்டாத்தனமான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் அந்த மண்ணை போய் எடுக்கிறதுக்கு குனிகிறாங்க. குனிஞ்ச உடனே பின்னாடி வர்றவன் கூட்ட நெரிசல் காரணமாக அவன் மேலே உழுகிறான். உளுந்தவன் மேலே உளுந்த ஒருத்தன் உழுகிறானே அவனை தூக்கி விடுவோம் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை. இவன் எல்லாம் ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு என்னத்த பண்ண போகிறான்னு தெரில. அது உளுந்ததுக்கு பிறகு அவன் மேலே ஏறி இன்னொருத்தன் நடந்து போகிறான். இவன் நடக்க ஆரம்பித்த உடனே கீழே இருக்கிறவன் மனுஷனா மாடா அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் அடுத்தடுத்து வர்றவங்க கீழே ஒரு குழந்தை இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி ஏறி மிதிச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க அவருடைய காலடி மண் எடுக்கிறதுக்கு. அவர் போயிட்டார், ஆனால் இவங்களும் போயிட்டாங்க. இங்கே
அவர் காரில் போயிட்டார், இவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க. இதான் இங்கே நடந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே ஒரு 50,000 பேர் கூடுற மாதிரி தான் பிளான் போல. ஆனால் 2,500,000 பேரை கூட்டி வச்சு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காங்க. சரியான மலை அந்த இடத்துல வந்து அவ்வளோ செப்பல்ஸ் இருக்குது, அவ்வளோ தூரம் வந்து செருப்பு இருக்குது, உடைமைகள் இருக்குது, எல்லாம் கிடக்கு. இது எல்லாத்தையுமே அந்த சாமியாருடைய பாதுகாவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி வேறு ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க. போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி போகும்போது, ஏன்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் இடம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், வந்திருப்பாங்க சார் 1-2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு. ஏண்டா 50,000 பேர் இருந்தாடா சொல்லியிருந்தீங்க, என்னடா 2,500,000 பேர் வந்தாங்க, இல்லை சார் வந்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா, இந்த சாமியார் வந்து புகழுக்காக ஆசைப்படக்கூடிய ஒருத்தர் தான், பணத்துக்காக ஆசைப்படவர் கிடையாதாம். அதனால் இந்த மக்களுக்கு காணிக்க கொடுக்க வராங்கள்ல, அந்த காணிக்க கொடுக்க வரக்கூடிய மக்கள்கிட்ட தான் காசு, அந்த வரக்கூடிய காசை அப்படியே எடுத்து கொடுத்துருவாராம். நீ வந்து சாமியாக மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், காசு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாராம். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அவரை தேடி போக ஆரம்பித்தாங்க. காசுக்கே ஆசைப்படாதவர்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை தேடி போகிறாங்க. இவர் மற்ற சாமியார் மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரணமாக நம்மளை மாதிரி காஸ்ட்யூம் தான். இப்போ நம்ம திருத்தப்புன்னு வந்து இந்த கலர் சட்டை போடுவோம், திருத்தப்புனு வேறு கலர் சட்டை போடுவோம், பேண்ட்டு போடுவோம், ட்ரௌசர் போடுவோம், அந்த மாதிரியான சாமியாராக தான் இருந்திருக்கார். அதாவது நம்ம நார்மலாக வாழக்கூடிய மனுஷன் எப்படி வாழ்வானோ அதே மாதிரி தான் அவர் வந்திருக்கார். இதெல்லாம் தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பையன் உதவி எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவன் வேறு ஒரு இடத்துல இருக்கான், தன்னுடைய தங்கச்சியை வந்து பார்த்திங்கன்னா காணான்னு சொன்னோன்னா அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவன் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குறதுக்காக போயிருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. அப்போது அவன் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வைரலாக பரவுது. அப்போது அவள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறப்பில் உதவி எண் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது உத்தரப்பிரதேசம், அப்போ அவன் கொடுக்குற உதவி எண்ணெலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எதுவும் ஒர்க் ஆகாது. அப்போ நேரடியாக போய் பார்க்குறான், வெவ்வேறு இடங்களில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாப்புல. ஆனாலும் அந்த தங்கச்சியை இன்ன வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இது மட்டும் கிடையாது, நிறையா பேர் வந்து பணத்தை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு முடியலை அப்படிங்கிறதுனால தனித்தனியாக அவங்கவுங்களுடைய தோளில் வந்து சொந்தக்காரங்களை தூக்கிட்டு ஓடின காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அந்த உத்தரப்பிரதேசத்தில். இப்போ இந்த போலி பாபாங்கிற நபர் வந்து எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து தப்பிச்சு போயிட்டார். அவர் மேலே ஒரு FIR கூட கிடையாது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ங்கிற பேரில் அவருடைய ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு 5 பேர் மீது தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்கு. இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர், இவங்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ, 127 பேரா, 150 பேரா, இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிருக்காங்களா? நம்ம ரஷ்யாவிலலாம் வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் பாம்பு அடித்தப்போ நம்ம மோடி வருத்தம் தெரிவித்தாரே, அது மாதிரி நம்மளும் வருத்தம் தெரிவிப்போன்னு ரஷ்ய அதிபர் புடின் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி பிரதமர் மோடிக்கு, என்னங்க பெரிய இன்சிடெண்டாமில், என்ன இப்படி ஆகிப்போச்சாமில், எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு, அதான் அவங்களுக்கு என்ன ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தைகள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் பேசியிருக்கார். நம்முடைய பிரதமர் மோடியை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, அந்த நாடாளுமன்றத்தில் போட்டு சரியான அடி, வாய்ச்சொல் வீரர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு ஒட்டுமொத்தமாக மோடியை கதற கண்ணீரை அடிக்க விட்டுட்டாங்க. அமித்ஷாலாம் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு கேட்டு கதறின காட்சிகள்லாம் பார்த்தோம். ஓம் பிர்லாட்ட ஆம்பிர்லா ஆமாம் ஆமான்னு சொல்லி அவருக்கு பேர் ஆம்பிர்லா வைக்கிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் போட்டு கதறின உடனே ஓகே நோ ப்ராப்ளம் புட்டின், எங்கள் நாடு இப்படி தான் இருக்கும், நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. ஸோ புட்டினே ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு இந்த உத்தரப்பிரதேச சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ரஷ்யாவினுடைய அதிபர் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேச நிகழ்வு இருக்குது. ஆனால் இங்கே நம்முடைய பிரதமர் வந்து மணிப்பூரை பற்றியோ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியோ பேச மாட்டார். யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா மட்டும் இங்கே பொங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போது இந்தியாவில் வந்து நம்மெல்லாம் எப்படி நாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருக்கோமோ அதே மாதிரி நாகரிகமற்ற மனிதர்கள் இன்னமும் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சாமியாருடைய கார் டயரில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பூசணுங்கிற அந்த பகுத்தறிவு கூட, அதையாவது தூக்கி பூசுவீங்க, அதை பூசினா என்னடா கிடைக்க போகுது அப்படிங்கிற அறிவு கூட இல்லாமல் அவங்க காலடியில் போய் விழுந்து செத்து போயிருக்காங்க. அப்படி போயிடும். இதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரியான
சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்டேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற அந்த பகுத்தறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.